ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் ஓ மை டாக் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். என்ன தான் இந்த படம் பெரியவங்களுக்குன்னு சொல்லி எடுத்தாலும், ஆனால் இது முக்கியமாக கிட்ஸை மையப்படுத்தி எடுத்த ஒரு படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு கிட்ஸாக மாதிரி பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தை உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியும். ஸோ கிட்ஸுக்காக எடுத்த ஒரு படம்ன்றனால, அதுவும் டாகை பேஸ் பண்ணி எடுத்த படம்னால நிறையா லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஹானஸ்ட்டாக என்ன ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் கப்படிக்கக்கூடிய இந்த படத்தோட வில்லன் தொடர்ந்து 5 முறை இன்டர்நேஷ்னல் கப் அடிச்சிருக்காரு. ஸோ 6வது முறை ஜெயிச்சா வேர்ல்டு ரெக்கார்டா இருக்கும்னு சொல்லிட்டு டாகை ஒரு கடுமையான ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு டாக் பிரீடரா இருக்கவர், இவர்கிட்ட இருக்கிற ஒரு நாய் 3 டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கப் அடிச்சு இந்த ஒரு டாகோட குட்டி பார்த்தீங்கன்னா கண் தெரியாமல் பிறக்கிற காரணத்தினால இந்த ஒரு குட்டி வேணாம்னு சொல்லிட்டு தன்னோட அள்ள கைங்கள்கிட்ட இதை கொல்லவும் அனுப்பிடுறாரு. அவங்களும் இந்த டாக் எடுத்துகிட்டு போய் கொல்லலாம்னு நினைக்கும் போது அவங்கள்ட்டிருந்து தப்பிச்சு போன அந்த நாய் நம்ம ஹீரோவான அருணவ் கிட்ட போய் சேர்ந்துருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியை சொல்லி ஆகணும். ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறனால அது ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை ரைட் பண்ண விதமும் சரி, அதை நரேட் பண்ண விதமும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ப் வர அளவுக்கு நல்லாவே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 2 மணி நேரம் போடுது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கிங்கோ போரிங்கோ இல்லாமல் நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈக்குவலண்டான கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி ஸ்டோரியை அழகாகவே கூட்டிட்டு போயிருப்பாங்க. படத்துல அங்கங்க பரபரப்பு இல்லைனாலும் சில இடங்கள்ல சுவாரஸ்யமாவே கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாகுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, அது ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த டாகு கடத்திட்டு போகும்போது அதை ரெஸ்கியூ பண்ணுற விஷயம்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கில் அந்த டாகுக்கு எப்படிலாம் ட்ரெயின் கொடுத்து அது எப்படி கப்படிக்குதுன்ற அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த சீக்வன்ஸுக்குலாம் கண்டிப்பாக கைத்தட்டல் வாங்கியிருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம்னு பார்க்கும்போது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சரி, இல்லை சவுண்ட் டிசைனும் சரி, எடிட்டிங்கும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கலாம். ஏன்னா ஊட்டி அப்படின்னு காட்டும்போது நிறைய வித்தியாசமான விஷுவல் காட்டியிருக்கலாம், அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில, ஆனால் கொடுத்த விஷயத்த நல்லாவே ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாரு. காம்படிஷன் அந்த ஒரு சின்ன லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணும்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. பட் சவுண்ட் டிசைனிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டுமே கொஞ்சம் என்னதான் சாங்ஸ் மனசில் நிக்கலனாலும் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அந்த டாகை ரிவீல் பண்ணும்போதும் அந்த ஒரு பிஜிஎம்மும் சரி, இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சரி, ஓவரால் சவுண்ட் டிசைனிங்குமே சரி, ரொம்பவே நீட்டாக கொடுத்துருந்தாங்க. எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கே கட் வச்சா அவங்க நீட்டாக ரசித்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எடிட்டிங்கும் சரி சூப்பராகவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது இந்த படத்தில் ஓவரால் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அருண் விஜயாக இருக்கட்டும், மகிமா நம்பியாராக இருக்கட்டும், இல்லை வினய் விஜயகுமார்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அருணோட இது ஃபஸ்ட்டு மூவின்றனால அங்கங்கே சின்ன சின்ன பதற்றம் தெரிஞ்சிச்சு. கேமரா ஃபியர்ஸ், டைலாக் டெலிவரின்ட்டு சின்ன சின்ன பதற்றங்கள் தெரிஞ்சாலுமே அவரும் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே கொடுத்துருக்காரு. இவருன்ட்டு இல்லாமல் இவரோட ஃப்ரெண்ட்ஸை வர ஒரு 5-6 பேர் அவங்களும் பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த வினை கூட இருக்க அந்த 2 அழகைங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்ததை அவங்க நீட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது குழந்தைங்கள பேஸ் பண்ண பண்ணுன்றப்ப ரொம்பலாம் நம்ம லாஜிக் பார்க்க முடியாது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த டாக்ஸுக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணுறதுல இருந்து கிளைமேக்ஸில் அந்த கப்பை வின் பண்ணுற வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறையவே இருந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வில்லனிசம்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படமே பார்த்தீங்கன்னா 101 டால்மினேஷன்லேருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் இந்த வில்லனோட கேரக்டர் இருக்கும். மூவிஸே அந்த மாதிரி தான் இருந்தனால வில்லனோட கேரக்டரும் சரி, அவரோட காஸ்டியூமும் சரி, அவர் கூட இருக்க அந்த அல்லக்கைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தை பார்த்து அப்படியே ரெப்ளிகா பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ வில்லனோட கேரக்டரும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கிட்ஸை பேஸ் பண்ண ஒரு மூவி அப்படின்றப்ப ரொம்பவெல்லாம் நம்ம வில்லனிசமாக கொடூரமாலாம் காட்ட முடியாது. ஸோ கொடுத்ததை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பஃபூன்
கேரக்டர் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாகவே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸ் ஓரியன்ட் மூவியாக இருக்கும். தமிழில் கிட்ஸை பேஸ் பண்ண படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காட்டுங்க. அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக அவங்க அந்த 2 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த படம் பெரியவங்களுக்காக எடுத்தாலும் முழுக்க முழுக்க கிட்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்குது. கிட்ஸை பேஸ் பண்ண படம்ன்றனால இந்த படத்தில் அடல் கண்டென்ட்டோ இல்லை வயலன்ஸ் சம்மந்தமான எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ஃபீல் குட் மூவி. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன மாசாருங்க, கெத்தாருங்க எப்போவுமே. அதோ சொல்லுங்கள்.